இந்த இந்த டீமில் வந்து காஸ்டிங் எப்படி இருக்கணுன்ற மாதிரி காஸ்டியூம் எப்படி இருக்கணுன்றதுல அவ்வளோ போராடுனாங்க இன்ஃபேக்ட் அவங்க பேர் தெரியலங்க ஒரு மேடம் வந்து இந்த கலரில் தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவு டிசைன் பண்ணாங்க அந்த இடத்துல வந்து செட் என்ன கலரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுங்கிறத கைட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஒரு விஷயத்தில் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களான்ட்டு நான் சொன்னால் அப்போ ஜமீன் மாதிரி காஸ்ட்யூம்ஸ்லாம் போய் இது ஜுவெல்ஸ்லாம் உண்டானேன் அதெல்லாம் கிடையாது சிம்பிள் பட் எலகண்ட்டாக இருக்கணும்னாங்க ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது சொல்லும்போது முதல் இன்ஃபேக்ட் ரெண்டு மூணு எபிசோட்டில் செட் ஆகிறதுக்கே டைம் ஆச்சு ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணதில்லை அவ்வளோ கம்பீரமானு பட் இவங்க வந்தப்புறம் அது மாதிரி இவங்க தான் பேர்னு ஒரு டிசிஷன் வந்தப்பறம் எனக்கு ஒரு தெரிஞ்சுது ஏன்னா இவங்க வந்து பேசிக்கலி கேபி ஸ்கூலு ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேர் கிடச்சிச்சின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சூப்பர் சார் நீங்கள் ஸ்ட்ராங்கான பேர் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஜமீன்தார் கேரக்டருக்கு ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக கனக்கச்சிதமாக பொருந்தி இருக்கு உங்களுக்கு அண்ட் அம்மா சார் சொன்ன மாதிரி இது நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ராஜலக்ஷ்மி அம்மா திருமகள் குடும்பத்தில் எல்லாத்தையுமே எதாவது தப்பு பண்ணா கூட வழி நடத்தி பொறுமையாக எடுத்து சொல்கிறவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதை பற்றி சொல்லுங்கம்மா அதுதான் அதே சார் சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் எனக்கும் நரேட் பண்ணாங்க ஸ்டோரி அந்த கேரக்டர் இந்த மாதிரி தான் ஜமீன் ஜமீன் ஒய்ஃபு அந்த புள்ள மருமக அந்த ஒரு பேரனுக்காக வேண்டி அந்த ஆஸ்தியெல்லாம் அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி அந்த மாதிரி வருங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி அந்த ஸ்டோரிலாம் நரேட் பண்ணாங்க ஸோ நாங்கள் வந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்கிறோம் அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து நான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன் அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கதை சொன்னாங்க ஸோ சரி ஜமீன்தார் ஜமீன்தார் ஒய்ஃப்னா உடனே நான் கூட அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த மாதிரி பெரிய அந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு அந்த ஒரு பெரிய இதெல்லாம் ரொம்ப பண்ணிவிட்டு இந்த ஒட்டியானு கிடியான அப்படிலாம் நான் ரொம்ப அப்படியே ஒரு பழைய காலத்து அந்த எம்பி ராஜம்மா அந்த ராஜகுமார் அப்படிலாம் நான் ஒரு மாதிரி கற்பனைக்கு போயிட்டேன் பெரிய மூக்குத்தி போடுவாங்க சொல்ல போல பிள்ளைக்கு பெரிய தோடு இந்த மாதிரி ஒட்டியான அப்படிலாம் சொல்லுவாங்க இருக்குன்னா அதெல்லாம் அப்படிலாம் வேண்டாம் மேடம்னு சொல்லிட்டாங்க இவங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ரிச்சாக தான் இருக்கணும் நல்ல காஸ்டியூம்ஸ்லாம் அந்த மாதிரி அவங்க வந்து எல்லாமே வந்து எனக்கு சொன்னாங்க இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த குடும்பத்துலேயே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நீங்களும் ஜமீன்தார் சாரும் அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை இது பண்ணி போகணும்னு சொல்லின உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த கேரக்டர் ஒரு நல்ல ஒரு கூட்டு குடும்பம் இப்போ வந்து அதெல்லாம் ரொம்ப மிஸ் ஆகுது இல்லையா நமக்கு வந்து ஸோ அதனால் அந்த ஒரு கூட்டு குடும்பமான ஒரு கதைங்கும் போது எனக்கு ரொம்ப த்ரில்டு ஸோ அதனால் இம்மீடியட்டாக நான் அக்செப்ட் பண்ணினேன் அந்த கேரக்டர் எனக்கு நரேட் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த கதையோட ஸ்டோரி லைன் அவங்க சொல்லும்போதே இந்த மாதிரி வந்து குழந்தை இந்த மாதிரி பிறக்குது இந்த மாதிரி இதுக்காக வேண்டி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லும்போதே குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கேரக்டராக ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஒரு ஏற்கனவே பண்ணியிருக்கேன் என் ஜமீன்தாரி அந்த கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன் பட் இந்த ஸ்டோரி லைனோட இந்த கேரக்டர்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிது அண்ட் நல்ல ஒரு பேனர்லேருந்து நம்மளை கூப்பிடும்போது நம்ம நிச்சயமாக அதை நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோடய தாட்டாக இருந்தது இம்மீடியட்டாக ஆக்செப்ட் பண்ணி

அவர் நான் ஆக்சுவலாக எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் நான் சினிமாவில் வேறு மாதிரி இருந்தேன் அவர் ஒரு நாள் பார்த்துட்டு வெங்கட் நீங்கள் செஞ்சு வாங்கலேன் ஒரு இந்த ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுங்களேன்னாரு சரி ஒரு சீன் ஒரு நாள் நினச்சி கூப்பிட்டு போனால் அது கரகடம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பட் என்னோடய ஜோக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நடிப்பு வந்து சாதாரண விஷயம் இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா கேபி ஸ்கூல் ப்ராப்பராக டீச்சிங் அதாவது இப்படி தான் நடிக்கணும் இவ்வளோ அளவுன்றளவு சொல்லிக் கொடுத்து கிராமரோடு இருக்கிறவங்க நம்ம அப்படியே கேஷுவலாக நேச்சுரல் ஆகினு சொல்கிற மாதிரி நேச்சுரலாக அவ்வளோதான் அவங்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நல்லா ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்தது ஸோ நான் வேறு வழியே இல்லாமல் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 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 டியூட்டர்ட்ட போய் வாட் இஸ் ஆக்டிங் கற்றுன்ட்டு ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரைனிங்கோட வந்தப்பறம் இப்போ ஈஸியாக இருக்குது எனக்கு வந்து லைஃப் டைமில் வந்து இன்றைக்கும் நான் போனால் என் பேரோ இந்த சத்தியமூர்த்தியெலாம் இல்லாமல் வேறு நேம் சொல்லி கூப்பிடுவாங்க அது வந்து விநாயகம்னு பேர் அது நம்ம சன் டிவியில் பிரியமானவரில் பண்ண ரோல் அது அது வந்து விக்ரமாதித்தன் டேரக்டர் இப்போ நான் சொன்னேன்ல எப்படி வந்து ஷேப் பண்ணான்னு அது மாதிரி அந்த பிரிவில் அவர் எனக்கு வந்து எப்படி கைத்தடி வச்சுக்கணும் எப்படி ஷால் போடணும்லேருந்து ஆரம்பித்து ஒரு இந்த ஸ்கெட்சே பண்ணார் ஐ வாஸ் ஒன்றர் ஒரு சீரியலுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாரா அப்படின்ட்டு பட் அதெல்லாம் பண்ணார் அந்த பிரியமானவளைய விநாயகம் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இப்போது நான் எங்கேயோ ஒரு எங்கேயாவது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போனால் என்னை எம்பையரை சொல்லியோ இப்போ இன்னும் சத்தியமுத்தி ஆரம்பிக்கல அதுவோ சொல்லாமல் விநாயகம்னு தான் கூப்பிடுவாங்க ஸோ பிரியமாநாள் விநாயகம் வந்து முக்கியமான விஷயம் அதை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணும் கண்டிப்பாக அதே மாதிரி தான் இப்போது சார் சொன்ன மாதிரி தான் நானும் அதை சொல்லணும் இப்போ ரீசண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க தெய்வ மகள் சீரியல் சன் டிவியில் ஸோ அதில் வந்து நான் வந்து விஜிலன்ஸ் ஆஃபீஸராக பண்ணினேன் அதில் வந்து என்னோடய கேரக்டர் நேம் உஷாராணி எல்லாமே எந்த இடத்துக்கு போனாலும் உஷாராணி அந்த கேரக்டர் மிகப்பெரிய அளவில் ரீச் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அந்த இந்த நேரத்தில் நான் வந்து

ஸோ உங்களோட நடிச்சுட்டு இருக்கிற திருமகள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோட பேர் ஒவ்வொன்றா நம்ம சொல்ல போகிறோம் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு பால் எடுக்க போறீங்க அந்த பாலுக்கு தகுந்த மாதிரி அவங்கள பற்றி பேச போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் பாலுனா நெகட்டிவான விஷயம் இல்லைன்னா அவங்க மாற்றிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் பெரியவங்களா நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ் எல்லோ கலர்னா அவங்கள மாதிரி இமிடேட் பண்ணி காட்ட போகிறீங்க க்ரீன் கலர் அப்படின்னா அவங்கள பற்றின பாசிட்டிவான விஷயங்கள் ஓகேவா மேம் சார் ரெடியா ட்ரை பண்ணுறேன் ஓகே பாலை எடு ஆன்சரை கூறு அப்படிங்கிற இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க போறது ஹரிகா நம்ம திருமகளின் திருமகள் திருமகள் எஸ் அஞ்சலி சார் நீங்க கண்ணை மூடிட்டு அஞ்சலிக்கு ஒரு பால் எடுங்க ஓகே கிரீன் கலர் சொல்லுங்க அவங்கள பத்தி நான் விஷயம் நிஜமாவே அஞ்சலிக்கு ஏத்தக்கரு அவங்க வந்து இறங்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தமிழ் தெரியாது ஒரு வார்த்தை கூட தெரியாது பட் டிசைட் பண்ணிட்டாங்க இந்த ஃபேஸ் தான் திருமகள் இதுவாக தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க நம்பிக்கையோட அதுக்குன்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர் போட்டு பிக்கப் பண்ணாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தமிழ் பேசுகிறாங்க அதோட ரொம்ப முக்கியமாக லிப் அவ்வளோ கரெக்டாக இருக்குது நல்லா பேசுகிறாங்க அதாவது நிச்சயமாக லிப் வந்து டப் பண்ணுறவங்க கரெக்டாக பேசுகிற அளவுக்கு பேசுகிறாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க மை விஷஸ் அண்ட் மை பிளஸிங்ஸ் கண்டிப்பாக சார் வச்சுருங்க மேம் அடுத்த அஞ்சலிக்கு நீங்கள் என்ன பால் எடுக்க போகிறீங்க நீங்களும் அதே மாதிரி கணமுடிட்டு எடுங்க எல்லோ கலர் சூப்பர் மேம் சீரியஸாவே வந்து நீங்க ஆன் ஸ்கிரீன்ல நடிச்சு நாங்க பாத்துருக்கோம் எங்க கண்ணு முன்னாடி லைவா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆமா அஞ்சலி வந்து செட்ல என்னெல்லாம் பண்ணுவாங்க அது வந்து நீங்க எங்களுக்கு இமிடேட் பண்ணி காட்டுங்க மேம் நான் வந்து ஜஸ்ட் அந்த ஐஸ்வர்யா கிட்ட பேசுற மாதிரி வேணா கொஞ்சம் இமிடேட் பண்றேன் ஓகே மேம் சூப்பர் அது வேணா ட்ரை பண்றேன் நான் நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் எப்படின்னு கேட்குறீங்களா உங்கள் மருமகளாக வருது உங்கள் மருமகளாக வந்து தான் நான் பேசுவேன் என்ன ராஜா எனக்கு தாலி கட்டிட்டு அங்கே நிற்கிற இங்கே வந்து நில் சூப்பர் மேம் வேற லெவல் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து சுரேந்தர் அவர்கள் அதாவது உங்களுடைய பேரன் பேரன் ராஜா அவருக்கு சார் என்ன பால் எடுக்கப் போறாரு அப்படின்னு பாக்கலாம் எல்லோ கலர் பால் வரணும் சொல்லுங்க சுரேந்தருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல ஆசைப்பட்டேன் ரெட்டு வந்துருச்சு அட்வைஸோ அல்லது என்னுடைய கருத்தோ ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அவர் வந்து டெஃபினட்டாக இஸ் அன் அப்கமிங் ஹீரோ அவருக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் வந்து திரும்புகிற அவர் ஒன்றும் டவுட்டே கிடையாது அந்த பேரே ராக்கிங் ரெட்டு வந்ததினால இல்லை க்ரீன் வந்தாலும் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் தயவு செஞ்சு மிஸ்டர் சுரேந்தர் என் அன்பு மகனே என் அன்பு பேரனே ப்ராம்டிங் எடுக்காது லென்த்து டைலாக்லாம் அழகாக பேசு நீ இந்த வயசுலேருந்து இப்படியே ப்ராம்டிங் பழகிட்டேன்னா உனக்கு நிஜமாகவே சினிமா அது வந்து கொஞ்சம் தள்ளி போயிடும் இல்லை மலையாளத்துக்கு தான் போகணும் நான் அவட்டையும் சொல்லியிருக்கேன் ஆலை முதலாவது செட்டில் அவர் டெஃபினட்டாக ப்ராமிட் இல்லாமல் அதுவும் நேற்று ஒரு செக்டானரி சீன் அவன் அம்மாவுக்கும் அவனுக்கும் அந்த சீனில் அவன் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நடிச்சிருந்தான்னா அந்த ப்ராம்ட்டு கொடுத்தா பாருங்கள் அந்த அந்த டைமிங்கில் பேசாமல் இன்னும் பேசியிருப்பாங்க இப்போ டப்பிங் பண்ணுறவங்களோ இல்லை டப்பிங் பண்ணும் ஏற்றி இறக்கி மியூசிக் போட்டு பண்ணணும் ஆனால் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது சுரேந்திரா ஓகே டன் சூப்பர் ராஜா அவர்களே பாசத்துக்குரிய தாத்தா சொல்கிற அட்வைஸாக நீங்கள் அதை எடுத்துக்கோங்க மேம் நீங்கள் என்ன எடுப்பீங்க சுரேந்திர்க்கு எனக்கு எந்த ஒரு என்னவே வந்துட்டு இருக்கு தெரியல சொல்லுங்கள் மேம் செட் என்ன பண்ணுவார் செட்டில் வந்துட்டு ஓரளவுக்கு குவைட் பாய் தான் ரொம்ப வந்து ஏன்னா அவங்க ஜென்ஸ் அவங்க அவங்களோட நல்லாவே லேடிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு கொஞ்சம் வெ வெல் வெல் பிஹேவ் பாய் அண்ட் ரிசர்வ்டு கொஞ்சம் ஒரு மற்றபடி இஸ் ஓகே